நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கீழடியும் ஈரடியும் என்ற தலைப்பில் நான் உரையாற்றப் போவதில்லை. ஏன் உரையாற்றப் போவதில்லை என்பதை மட்டும் சொல்லிவிட்டு அமரலாம் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக சென்னை புத்தக கண்காட்சிக்கு வருவது மிகப்பெரிய கொண்டாட்டமான ஒரு மனநிலை. சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு மன வருத்தத்தோடு ஒரு புத்தக கண்காட்சியிலே நின்று கொண்டிருப்பது இதுதான் முதல் முறை. குறிப்பாக இது 3வது நாள் இந்த புத்தக கண்காட்சி துவங்கி இதுவரை இல்லாத பல பழக்க வழக்கங்கள், பல நடைமுறைகள் இந்த ஆண்டு கண்ணிலேயப்படுகிறது. நேற்றைக்கு கூட நண்பர்கள் சொன்னார்கள், கருப்பு சட்டை அணிந்தவர்களை விசாரித்து உள்ளே விடுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இவ்வளவு பயத்தோடா இங்கே இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் இன்றைய சூழலில் பப்பாசி போன்ற அமைப்புக்கு நிறைய நிர்பந்தங்கள் வரலாம், அழுத்தங்கள் வரலாம். ஆனால் அவற்றை எதிர்கொள்வதற்கு முறையான வழிமுறைகள் உண்டு. அவற்றையெல்லாம் கடந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடாது. குறிப்பாக இந்த புத்தக காட்சியிலிருந்து மக்கள் செய்தி மையம் கடை அகற்றப்பட்டதும் அந்த கடையை அகற்ற பப்பாசி கொடுத்திருக்கிற அந்த நோட்டீஸ் அறிக்கையும் இன்றைக்கு ஒரு பெரிய விவாதத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. ரொம்ப அதிர்ச்சியை அளிக்கிறது. குறிப்பாக அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக உங்கள் கடையில் சர்ச்சைக்குரிய புத்தகத்தை வைத்திருப்பது விதிமீறல் என்று பப்பாசி சொல்லியிருக்கிறது. அதிர்ச்சியாக இருக்கிறது. அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் எதிரான புத்தகங்கள் எல்லாம் வைக்கக்கூடாது என்றால் மகாத்மா காந்தியின் ஒரு புத்தகத்தை கூட இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கக்கூடாது. அண்ணல் அம்பேத்கரினுடைய ஒரு புத்தகத்தை கூட இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கக்கூடாது. பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய எந்த எழுத்தையும் இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கக்கூடாது. ஆச்சரியமாக இருக்கிறது. சமையல் கலை புத்தகத்தை கூட வைக்கக்கூடாது. சமையல் கலை புத்தகத்தில் வெங்காயத்தை பற்றி குறிப்பு இருக்கும். அது மத்திய அரசுக்கு எதிரானது, எப்படி வைக்க முடியும்? உப்பு போட்டு சாப்பிடுவதை பற்றி சமையல் கலையில் இருக்கும், அது மாநில அரசுக்கு எதிரானது என்று ஒரு சொல்லலாம், எப்படி வைக்க முடியும்? அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கண்டுபிடித்து இது போலீஸ் சொல்லலாம், காவல்துறை வந்து ஒரு தெருமுனை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேச மாட்டேன் என்று எழுதி கொடுங்கள் என்று காவல்துறை கேட்கலாம், பப்பாசி கேட்கலாமா? எவ்வளவு பெரிய மரபு தமிழகத்திலே இருக்கிற பதிப்புத்துறையின் மரபு. சர்ச்சைக்குரிய புத்தகத்தை வைக்கிறீர்கள் என்ற கீழடி இருக்கு, அதை விட சர்ச்சைக்குரிய ஒன்றா இருக்க போகிறது? இந்த 5 வருடத்தில் அல்ல, 50 ஆண்டுகால இந்திய வரலாற்றில் மிக அதிக சர்ச்சைக்குரிய ஒரு தொல்லியல் விஷயம் கீழடி. அகற்றி விடுவீர்களா அந்த கண்காட்சியை நீங்கள்? அதில் இருக்கிற ஒவ்வொரு பட்டியலும் சர்ச்சைக்குரிய விஷயம்தான். இன்னும் சொல்லப்போனால் கீழடி என்றாலே மத்திய அரசுக்கு எதிரானது என்றுதான் நேரடியான பொருள். ஏனென்றால் மத்திய அரசு தனக்கு எதிரானதாக கீழடியை நினைக்கிறது. அகற்றி விடுவீர்களா? எவ்வளவு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, தாய்மொழி. சமஸ்கிருதத்துக்கு எதிராக சமஸ்கிருதத்திலிருந்துதான் தமிழ் உள்ளிட்ட மொழிகள் பிறந்தன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, நாங்கள் எங்கே 6வது நூற்றாண்டில் எப்படி பிறந்திருக்கிறோம் என்பதை அதை மறுத்து அந்த கண்காட்சியில் இருக்கிற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு புகைப்படமும் சொல்லுகிறது. சர்ச்சைக்குரிய அல்லது வந்து சர்ச்சைக்குரிய குழப்பத்தை விற்கிற நிகழ்வுகளை அகற்ற முடியுமா? யோசித்து பாருங்கள். இந்த புத்தக கண்காட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அம்பேத்கர் அவரின் மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று ஒரு மிக சர்ச்சைக்குரிய குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த புத்தக கண்காட்சியின் துவக்க விழாவில் அவர் சொன்னார். என்ன செய்ய போறீங்க? ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது நண்பர்களே. தமிழகத்தினுடைய பதிப்புத்துறைக்கு மிகப்பெரிய வரலாறும் மாண்பும் இருக்கிறது.
அதனுடைய தொடர்ச்சியாக பப்பாசி இருக்கிறது. பப்பாசி அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். பப்பாசிக்கு பல நிர்பந்தங்களும் அழுத்தங்களும் இருக்கலாம். ஆனால் அதற்காக கருத்துரிமையை, எழுத்தாளின் உரிமையை, கருத்து சுதந்திரத்தை காவு கொடுக்க முடியாது. எனவே இந்த நிகழ்வுக்கு எதிராக எனது கருத்தை பதிவு செய்து இந்த உரையை, கீழடி ஈரடி என்ற உரையை நிகழ்த்தப் போவதில்லை என்பதை பதிவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.